प्रतिकल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर् भूया तस्मदिष्ठार्थ सिद्धये என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து பலன்களை சொல்கிறோம். உங்கள் ஜாதகங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பர்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் மூலியமாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் ஆஃப் பர்த்னு சொல்லக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிழைகள் இருக்கும். அதாவது ஒன்றுலேருந்து 1.5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், தப்பு இருக்கும். பேசிக்கலாக என்னென்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அதை பார்த்து உடனே நோட் பண்ணுறதுலையும் டைம் ஃப்ராக்ஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு டைமை கரெக்டாக கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது தான் மிக துல்லியமாக தெரியும். ஸோ எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பலன்களே சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாள் June 16, 2021 மகநக்ஷத்திரம் சிம்மராசி, உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு நாள் முழுவதும் பிரம்மாண்டமாக இருக்கும். ராகு காலம் பகல் 11:47 1:17 வரை இருக்கிறது. யமகண்டம் காலை 7:17 வரை இருக்கிறது. குழிகை காலை 10:17 11:47 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும், பகல் 1:30 3:00 வரையும், 4:00 முதல் 5:00 வரையும், இரவு 7:00 முதல் 10:00 வரையும், 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மனசில் இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகிறது, இதுதான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்கும். அந்த தோன்றது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாள் நடக்க போகுது, ஒரு வாரத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த நல்ல விஷயங்கள், குழந்தை கூட அண்டர்ஸ்டாண்டிங், உடம்புல ஆரோக்கியம், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல கௌரவம், நல்ல மதிப்பு, ஆனால் குழந்தைகிட்ட கொஞ்சம் ஹார்டாக நடந்துக்கிப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, அவங்க போகிற பாணியிலே போக விட்டு கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து நீங்கள் சொல் பேச்சு கேட்குற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா சந்தோஷமான மனநிலை வரும். அப்படி இல்லை தேவையற்ற மனக்கசப்புகள் குழந்தை கூட மட்டும் வர மாதிரி இருக்குது. கௌரவத்தை பொறுத்த வரைக்கும், மதிப்பு மரியாதை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் மனசில் இருக்க விஷயங்களும் வேறு வாடாங்க இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஃபேமிலியில் ஒன்று நினைப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் ஒரு பிணைப்பு அப்படின்னு வராது. அதே மாதிரி உங்கள் மனசில் ஏதோ புது விதமான எண்ண ஓட்டங்கள்லாம் வந்துட்டுருக்கோம், அது நல்ல விதமான எண்ண ஓட்டமாக கண்டிப்பாக இருக்கும், அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உங்கள்கிட்ட யாரில் ஃபோன் பேசினாலும் சரி, உங்கள்கிட்ட அந்த ஆதங்கத்தை எப்படியார் கொட்டிடணும்னு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சொல்லி தீர்த்துருவாங்க, அந்தளவுக்கு நல்ல ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கிடும். அதே மாதிரி எங்கேயுமே போக முடியலேன்னு ஃபீலிங் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகி மனசு ஒருநிலைப்படம் இல்லை எனக்கு இங்கே இருந்தால் தான் கரெக்டு, வீட்டிலேருந்து வேலை செய்யலாம்,
அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல காசு பணம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளோ இருக்கும், லிக்விட் கேஷ் நல்லா வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு உடம்பில் வலி வேதனைகள், தலை சார்ந்த வலி வேதனைகள் எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி இன்றைய நாள் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, அந்த ஆரம்பம் நல்லாயிருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இதை எடுத்துக்கொள்ளும். கன்னி ராசி நண்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதே மாதிரி சுபவரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. தேவையில்லாமல் யார்கிட்டையும் வம்பு தும்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது நல்லதை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒன்று பெருசாக சாதிச்சிட்டிங்கன்னு பயங்கர திருப்தியாக இருப்பீங்க. பொருளாதார ரீதியும் எமோஷனாகவும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அபோரமான ஒரு நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் வெற்றி, லாபம், முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கொடுக்கக்கூடிய அபாரமான நாள் இன்றைய நாள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் யாருக்கோ ஒன்று நல்லா உதவி பண்ணுவீங்க. சாப்பாட்டுக்காக உதவி பண்ணுறது, ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வெளி மனுஷாளுக்கு கொஞ்சம் இது உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினச்ச விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் கைகூடும். அதே மாதிரி நினச்ச விஷயங்கள் எல்லாமே தத்ரூபமாக நடக்கும். ரொம்ப யோகமும் அனுகூலமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க, பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடம்பில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இம்பேலன்சஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கு தொழிலில் வெற்றி, கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள், அந்த விவாதங்கள்லேருந்து நல்ல ஒரு கருத்துக்கள் பரிமாறுறது, இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்குது. எல்லாமே உங்களை சார்ந்து உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். யோகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக. மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டைகள் வேண்டாங்க. இன்றைய நாள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், தயவு கூர்ந்து தயவு செய்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தொழிலில் வெற்றி, எல்லாரும் உங்களை பேச்சு கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும். அந்தளவுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இன்றைய நாள் நீங்கள் என்னதெல்லாம் நினச்சாலோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன குண்வந்தது ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.